ஐபிஎல்லோட மேட்ச் நம்பர் தேர்ட்டி செவன் இன்னைக்கு அபுதாபியில் நடந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க டாஸ் ஜெயிச்ச சென்னை முதல்ல பேட்டிங் பண்ணலாம்னு தீர்மானிச்சாங்க அணில டுவெயின் பிராவோக்கு பதிலா இன்னைக்கு ஜாஸ் ஹேசல்ஹுட் இடம் பெற்றிருந்தாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு அன்சேஞ்ச் சைடு தான் விளாண்டாங்க கேதார் ஜாதவ்க்கு அணில இன்னைக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு வாட்சன் மற்றும் சாம் கரன் ஓபன் பண்ணாங்க கார்த்திக் தியாகி மற்றும் ஜொஃப்ரா ஆர்ச்சர் அருமையான லைன் அண்ட் லென்ஸ் போட்டாங்க குறிப்பா ஆர்ச்சர் நிறைய பவுன்சர்ஸ் போட்டு ஓபனர்ஸ இன்னைக்கு திணறடிச்சாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன் இன்னைக்கு நிறைய தவறான ஷாட்டை விளையாடி தப்பான டயத்துல அவுட் ஆனாங்க யாருமே இன்னைக்கு ஒரு இன்டென்ட் காமிக்காதது ரொம்பவே ஒரு வேதனையான விஷயமா இருந்துச்சு எங்கேயோ போன போய் ஜாஸ் பட்லருக்கு கேட்ச் கொடுத்து ஆர்ச்சர் பால்ல அவுட் ஆகி வெளியேறினாரு அதே மாதிரி ஷேன் கார்த்திக் தியாகி பால்ல வெறும் எட்டு ரன்னுக்கு அவுட் ஆனாரு கார்த்திக் தியாகி அவர்ட்ட ஏதோ பேசி சொல்லி சொல்லியே அவர் விக்கெட் எடுத்தாரு ராயுடு இன்னைக்கு பதிமூணு ரன் அடிச்சாரு பத்தொன்பது பந்துகள்ல ஆனா ராகுல் தேவாத்தியாவோட பவுலிங்ல ஒரு நத்திங் ஷாட்டை ட்ரை பண்ணி கீப்பர் சஞ்சு சாம்சனுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனா ஆனார் சாம் கரன் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தப்போ அவரும் ஷேயாஸ் கோபாலோட பந்துல வெளியேறினாரு தோனி மற்றும் ஜடேஜா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க அவ்வளவுதான் சொல்லணும் எந்த ஒரு இன்டென்ட்டும் காமிக்கல எந்த பெரிய ஷாட்டுக்கும் போகல கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஓவர்களா பவுண்டரியே வரல ஸ்பின்னர்ஸ் இந்த டயத்துல வந்து அற்புதமாக போலிங் போட்டாங்க தோனியால் இன்றைக்கி ஒரு ரன் பால் இன்னிங்ஸ் தான் ஆட முடிஞ்சிச்சு இருபத்தி எட்டு பந்துகளுக்கு இருபத்தி எட்டு ரன் எடுத்து ரன் அவுட் ஆனா ஜடேஜா லாஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய ஷாட்ஸ் ஆட பார்த்தாரு ஆனால் அவருக்கும் இன்றைக்கி ஒழுங்காக கனெக்ட் ஆகலை முப்பது பந்துகளில் முப்பத்தஞ்சு ரன் அடிச்சு இறுதி வரை நாட் அவுட்டாக இருந்தார் ஜாதவ் லாஸ்ட்டாக வந்தார் ஏழு பால் ஃபேஸ் பண்ணி வெறும் நாலு ரன் தான் எடுத்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருபது ஓவர் முடிவுல ஐந்து விக்கெட்ல பேருக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரன் அடித்தாங்க இதுதான் இந்த ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ஓட லோவர்ஸ்ட் டோட்டல் அப்படின்னு பதிவாயிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட பிக் ஆஃப் த பவுலர்ஸ் இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஷ்ரயஸ் கோபால் நாலு ஓவரில் பதினாலு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு அதே மாதிரி தெவாத்தியா அவருடைய நாலு ஓவரில் பதினெட்டு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஜொஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் கார்த்திக் தியாகி ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஜொஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங் நல்லா போட்டாலும் இன்னைக்கு அவருக்கு ஃபீல்டில் ஒரு பேட் டே அப்படின்னே சொல்லணும் நிறைய மிஸ்ஃபீல்டிங்கும் நிறைய கேட்சர்ஸையும் ட்ராப் பண்ணாரு ராஜஸ்தான் அணிக்கு பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ராபின் உத்தப்பா ஓபன் பண்ணாங்க நூத்தி இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு ஈஸியான சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பறாங்கனாங்க பென் ஸ்டோக்ஸ் மூணு கிராக்கிங்கான பவுண்டரிஸ் அடிச்சாரு ஆனா பதினோரு பந்துகள்ல பத்தொன்பது ரன் அடிச்சிருந்தப்போ தீபக் சஹர் வீசிய பந்துல அவுட் ஆகி வெளியேறினாரு ராபின் உத்தப்பா இன்னைக்கு பெருசா எதுவும் படல ஒன்பது பந்துகளுக்கு வெறும் நாலு ரன் அடிச்சிருந்தப்போ கேசல் ஹுட்டோட பவுலிங்கு அவுட் ஆனாரு சஞ்சு சாம்சன் இன்னைக்கு மூன்று பந்துகள் விளையாடி எந்த ரன்னுமே எடுக்காம தீபக் சஹரோட பவுலிங்ல அவுட் ஆனாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு கட்டத்துல இருபத்தி எட்டு ரன்னுக்கு மூணு விக்கெட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில மாட்டிட்டு இருந்துச்சு அப்பதான் ரெஸ்கியூக்கு வந்தாங்க ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு அற்புதமா விளையாடினாங்க ஜாஸ் பட்லர் ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் ஆடினாரு சிஎஸ்கே போலர்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணாரு ஸ்டீவன் ஸ்மித் ஜாஸ் பட்லருக்கு ஒரு செகண்ட் ஃபீல்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு சிஎஸ்கே டீம் என்ன பண்ண மறந்தாங்களோ அதை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பண்ணி காமிச்சிச்சு ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க ஜாஸ் பட்லர் நாற்பத்தி எட்டு பந்துகளில் எழுபது ரன் அடிச்சார் இந்த இன்னிங்ஸில் ஏழு பவுண்டரி மற்றும் ரெண்டு சிக்சர்களை இவர் அடிச்சார் இறுதி வரை நாட் அவுட்டாக இருந்து அவர் அணிய வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனார் ஸ்டீவன் ஸ்மித் முப்பத்தி நாலு பந்துகளுக்கு இருபத்தாறு ரன் தான் அடிச்சார் ஆனால் இந்த இன்னிங்ஸ் முக்கியம் வாய்ந்தது ஏன்னா இவர் அந்த ஸ்டேஜில் அவுட்டாகிருந்தா ராஜஸ்தானோட மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் சென்னை சைடுல இருந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தீபக் ஜஹர் நாலு ஓவரில் பதினெட்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் இவர் பவுலிங் போடுறப்போ சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஜாஸ் ஹேசல்ஹுட் அவரும் இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்தாரு ரெண்டு அணிகளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்ச் மட்டும் இல்ல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க மாட்டாங்க அதுதான் அவங்களோட பிரச்சனை கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல இருந்தாச்சும் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ சில புது பிளேயர்ஸ் ஃப்ரெஷ் பிளட் டீம்ல ட்ரை பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரியாச்சும் இருக்கும் தோனி இன்னைக்கு நிறைய பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணாரு அவருக்கு இது இருநூறாவது ஐபிஎல் போட்டி இன்னைக்கு பேட்டிங் பண்றப்போ நான்காயிரம் ஐ பி எல் ரன்ஸையும் கடந்திருக்காரு அதே மாதிரி நூத்தி ஐம்பது டிஸ்மிசல்ஸ்லயும் ஈடுபட்டிருக்காரு சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு பரிதாப தோல்வி அடைஞ்சாங்க ஜாஸ் பட்லர் அவருடைய அதிரடியான இன்னிங்ஸ்க்கும் அவருடைய பாசிட்டிவ் இன்டென்ட் மற்றும் கவுண்டர் அட்டாக்கும் இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வழங்கப்பட்டது நாளைய மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாபை ஃபேஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஆடின போட்டி யாருக்கும் மறந்துருக்காது அது சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு ஆனால் அந்த மேட்சை பஞ்சாப் தோல்வியை தழுவுனாங்க நாளைக்கு அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் டாப் ஆஃப் த டேபிளில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அதனால இந்த ரெண்டு பேருக்கும் கான்டெஸ்ட் ரொம்பவே அற்புதமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்